ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ ஃபேண்ட் சிந்தி ரெசிபி. நம்ம இன்னைக்கு 10 நிமிஷத்தில் பஞ்சு போல் கப் கேக் எப்படி செய்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் செய்கிறதுக்கு பால், மைதா, தயிர், எசன்ஸ், ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பஞ்சு போல் இந்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த ரவையும் சுகரும் நல்லா நைஸாக வந்து பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்தாச்சு. நம்ம ரவைங்கிறதுனால இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போது இது கூட நம்ம 3 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் பால் தயிரெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்படியே வந்து நல்லா பஞ்சு போல் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது கூட 1 கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக தான் இருக்கும். இப்போது இது வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்பமெல்லாம் ரெடி பண்ணும்போது போடுவோமில்ல, அந்த ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மறுபடியும் வந்து 1 நிமிஷம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கப் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கேக் எதுக்காக நம்ம 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறோன்னா அந்த கேக் வந்து நல்லா வந்து ப்ளஃபியாக வரும். அப்போது அதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுக்காக நம்ம 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போது இந்த மாதிரி இப்போது இதுக்கு மேலாக வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அந்த நட்ஸோடு கடித்து சாப்பிடும்போது அந்த கேக் வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சுட்டு இப்போது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும், நல்லா ப்ளஃபியாக வந்துருக்குது பாருங்கள். நம்ம 10 நிமிஷம் தான் வச்சுருக்கோம். இப்போது ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம குத்தி பார்த்துடலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம வந்து சைடெல்லாம் எடுத்து விட்டுடலாம். சும்மா லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும். நீங்கள் திருப்பி கப்பை தட்டினாலே போதும், சூப்பராக வந்து கேக் வந்துடும். அந்த கப்லேயும் வந்து நல்ல ஒட்டாமையே வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து நல்ல ப்ளஃபியாக வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பஞ்சு போல் கப் கேக் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் கடையில் போய் கேக் வாங்கினா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குமோ அதே போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான கப் கேக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ.